ஹாய், டுடே பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிஸ்னஸ், டாட்டா மோட்டார்ஸ். எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா. டாட்டா அப்படின்னு வந்தாவே டாட்டா இல்லாத செக்டாரே கிடையாது. டாட்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்லுமே இது இன்வால்விங். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ். டாட்டாவோட டாட்டா மோட்டார்ஸ் மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்லோகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஆஸ்பிரேஷன். ஸோ பிஃபோர் கோயிங் டு வீடியோ, கோ வித் லேண்ட்ஸ்கேப் மூட், அப்போ தான் அந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாட் ஆர் த ஹிஸ்ட்ரி அபவுட் அஸ், டாட்டாவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா மோட்டார்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 45 பில்லியன் டாலர் ஆர்கனைசேஷன். நான் 45 பில்லியன் யூஎஸ் டாலரோட ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ லீடிங் குளோபல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஆட்டோமொபைல் லீடிங் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்கிறத விட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மோட், ஒரு பிஸ்னஸை நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் டூயிங் அப்படின்றத தெரியணும்னு சொல்லியிருக்கேன். தென் வந்து வாட் ஆர் த மோட்ஸ் தேவ் அப்படின்றத சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டான்ஷியல். பொட்டான்ஷியல்னா தேவ் பொட்டான்ஷியல் டு அக்வயர் த கம்பெனி அப்படின்றது ஒரு மோட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் கேபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் வந்து அந்த மோட்டார் இப்போ பொட்டான்ஷியல் அண்ட் கேபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தேர் மேனுஃபேக்சரிங், எந்தெந்த ஆட்டோமொபைல்லையும் சரி, வாட் ஆர் த வெஹிக்கல்ஸ் தேர் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது தெரியணும். டைவர்சி போர்ட்ஃபோலியோ இன்க்ளூட்ஸ் எக்ஸ்டென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கல்ஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் டிஃபென்ஸ் வெஹிக்கல்ஸ். டாடா மோட்டார்ஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஓஇஎம்எஸ் ஆஃபரிங் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்டேஜ் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் அண்ட் இ மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1945. எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 82,797. எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறத விட எம்ப்ளாயி வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ட்ரீம் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் இருக்கிற மாதிரி ஆசைப்படுவார். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, டாட்டா ஒன்லி இதை டாட்டா இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் பென்ஷன் தருவாங்க, லைக் கவர்மெண்ட் மாதிரி பென்ஷன் தருவாங்க. ஸோ பிகாஸ் டாட்டா இஸ் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஆஸ்பிரேஷன், கனெக்டிங் பீப்புள்ன்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. வெஹிக்கல் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா 12,74,000 ஓவராலாக வெஹிக்கல் சோல்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பாயிண்ட் வந்து லெஸ் தன் 6,600. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் டாட்டா குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஷத்ஜி டாட்டா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவை ஆரம்பித்தார் 1868. டாட்டா மோட்டார் இஸ் அமாங் த வேர்ல்ட்ஸ் லீடிங் மேனுஃபேக்சர் ஆட்டோமொபைல். தென் வந்து டேமோ சப் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேமோ. அவங்களோட மிஷன் விஷன் அப்படின்றதுல என்னன்றது வந்து ஒரு வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள், யூ வில் கெட் த ஆன்சர்.
ஸோ இந்த வீடியோலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்டிங் ஆஸ்பிரேஷன், கனெக்டிங் நாட் ஒன்லி பீப்புள், கனெக்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு த ரிட்டையர்டு பீப்புள் டு த நேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூல் பஸ்ஸஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கே இருக்கிறாருன்னா ஒரு ஃபெராரி ஸ்டைலிஷ் கார் வாங்கணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கிட்டே இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா தென் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரிட் பீப்புளுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும், ஒரு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வாங்கணும், ஒரு ரிட்டையர்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். ஸோ தென் ஃபார் பில்டிங் த நேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரிஃபரிங் த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரேஷன், கனெக்டிங் ஆஸ்பிரேஷனுக்கான மீனிங். ஸோ எப்படி டாடா மோட்டர்ஸோட ஹிஸ்ட்ரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். 1945 manufacturing of locomotives and other engineering products. 1948 steam road roller introduced in collaboration with Marshall Sons. UK oda collaborate panni steam road roller vandu manufacture pandra. Then vandu pathina outrolled first commercial vehicle TMB 312 truck. 1964 la T1210 series of vehicles set out for Jamshedpur. Then vandu pathina 1969 Telco began to travel under Tata brand. 1975 டெம்போ. இந்த டெம்போவை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும், ஏன் அப்படின்னு சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமன் லாரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நானும் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். தென் வந்து 1983 வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். 1986 வந்து பார்த்திங்கன்னா டாடா எல்சிவி. தென் வந்து பார்த்திங்கன்னா த மல்டி யூட்டிலிட்டி டாடா மொபைல். 1991 லான்ச் ஆஃப் த ஃபஸ்ட் இண்டிஜியஸ் பேசஞ்சர் வெஹிக்கல். 1991 தான் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தென் 1992 லான்ச் ஆஃப் டாடா எஸ்டேட். தென் வந்து 1994 லான்ச் ஆஃப் டாடா சுமோ ஃபேமஸ் ஒன். தென் வந்து 1995 டெல்கோ பிரிங்ஸ் 3.0 டு இந்தியா பென்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா டாடா சஃபாரி எல்லாருக்கும் தெரியும். 1998 வந்து டாடா இண்டிகா, இண்டிகா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒன். 2002 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஃபுல் யூட்டிலிட்டி இண்டிஜியஸ் சீட் அண்ட் டிபட்ஸ். ஸோ த டாடா இண்டிகோ. ஸோ அதுதான். தென் வந்து 2004 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆஃப் டாடா நோவஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு. தென் வந்து 2004 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆஃப் டாடா இண்டிகா மெரினா கார். தென் வந்து 2005 வந்து லான்ச் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுல்லி பில்ட் பஸ். 2005 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மினி ட்ரக்கு. தென் வந்து 2005 லான்ச் ஆஃப் டாடா டிஎல் 4X4 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி ட்ரக்கு. 2007 லான்ச் ஆஃப் டாடா மேஜிக். டாடா மேஜிக் தெரியும்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா 2007 லான்ச் ஆஃப் டாடா விங்கர். 2008 வந்து டாடா இண்டிகோ சிஎஸ். 2009 வந்து டாடா நேனோ. நேனோ கார் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். 2009 வந்து லான்ச் ஆஃப் டாடா ப்ரைமா. 2009 அக்வைசேஷன் ஆஃப் லேண்ட் ரோவர் ஜாக்வார். இதுதான் ஒன் ஆஃப் த டாட்டாவோட பொட்டன்ஷியல் அண்ட் கேபபிலிட்டிஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இங்கே தான். ஸோ டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போனார், ஒரு கதை சொல்கிறேன். ஸோ டாட்டா வந்து ஒரு ஆட்டோமொபைல் செக்டரோட மீட்டிங் போனார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸை வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஏளனமாக பேசுகிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்வார். ஸோ அந்த ஜாக்வார் இவங்க எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு டாட்டா அப்படின்னா முடிவு பண்ணுறாரு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸில் வாங்கிடுறாரு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டாடா மோட்டார்ஸோ சரி ஜாக்வாரோ சரி, இந்த இன்டர்நேஷ்னல் எந்த கம்பெனி இருந்தாலையோ 51% இஃப் யூ ஆர் ஏபிள் டு பை 51 ஷேர்ஸ் ஆஃப் எனி கம்பெனி தென் யூ வில் பி த ஓனர் அப்படின்றது தான் விஷயம். தென் 2009 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆஃப் லேண்ட் ரோவர் ஜாக்வார். தென் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரோவர். தென் வந்து 2009 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆஃப் டாடா மன்சா. 2010 லான்ச் ஆஃப் டாடா ஏரியா. 2011 டாடா வென்ச்சூர். டாடா மேஜிக் இன் 2011. 2011 டாடா ஏஸ் ஜிப். 2012 டாடா சஃபாரி செகண்ட் வெர்ஷன். 2014 லான்ச் ஆஃப் டாடா ஆர் மோட் பர்சனல் கேரியர் ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸில் இறங்குறாங்க. தென் வந்து சீட் அண்ட் டாடா ஜஸ்ட் 2014. 2015 வந்து பார்த்திங்கன்னா நியூ மேக்னா லக்ஸரி கோச். 2015 வந்து பார்த்திங்கன்னா டாடா போல்ட்டு. தென் வந்து டாடா டைகோ 2016. 2017 டாடா ஜெனான். தென் 2017 டாடா ஸ்டார்பஸ் ஹைப்ரிட். தென் 2017 டாடா எக்ஸா. தென் வந்து 2000 சப் பிராண்ட் டேமோ. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த சப் பிராண்டு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி கார். தென் வந்து லான்ச் ஆஃப் டாடா டிகோர் 2017 டாடா ஏடிஎம் எம்டி பஸ். தென் வந்து டைகோ ஏஎம்டி 2017 டாடா நெக்ஸான். 2017 டாடா டிகார் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவி. ஓகே. தென் வந்து டாடா ஏஸ் கோல்ட் 2018. 2000 சின்னையான
எஸ் கோல்டு, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். 2018ல் டாடா நெக்ஸான், 2018ல் வந்து லான்ச் ஆஃப் அல்ட்ரா ரேஞ்ச் ஆஃப் ட்ரக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2000 லான்ச் ஆஃப் டாடா ஹரியர். ஸோ இதுதான் வந்து டாட்டாவோட ஹிஸ்ட்ரி, அந்த ட்ரக்ஸ், வாட் ஆர் த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், எல்லாமே இதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து டாட்டாவோட மெயினான ஒரு இது. ஸோ வைல் கம்மிங் டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தாச்சு, ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், கார்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் கார்ஸ், அவங்களோட கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கார்ஸு, டாடா டைகோ, டாடா டைகோ, டாடா அல்ட்ரான், டாடா டிகார், தென் வந்து பார்த்திங்கன்னா டாடா நெக்ஸான், டாடா ஹரியர். ஸோ இதெல்லாம் தான் வந்து கார் டைப்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் பஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் இருக்கும். இன்ட்ரா, ப்ரைமா, ஐசிவி ட்ரக்ஸு, லைட் ட்ரக்கு, அல்ட்ரா, யோதா பிக்கப்பு, ஏஸ் கோல்டு, சூப்பர் ஏஸ் கோல்டு, ஜிப் கோல்டு, ஏஸ் மெகா பஸ்ஸஸ், விங்கர், டாடா ப்ரைமா, டாடா இன்ட்ரா, ப்ரைமா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் என்னென்ன டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ், ரெண்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மிலிட்ரி கேரியர், மிலிட்ரி பீப்புளை கேரி பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்கல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆர்மமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கான ட்ரக்கு, தென் வந்து பீரிங். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ். மார்க்கெட்ஸ் இன் விச் ஏரியா, மார்க்கெட்ஸ் சர்வைவ் இன் விச், எங்கெங்கே இருக்குது மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8.5 மில்லியன் டாடா பிராண்ட்ஸ் வெஹிக்கிள் பிளேயிங் குளோபலி. ஸோ தென் வந்து 8.5 மில்லியன் வெஹிக்கிள் வந்து குளோபல் முழுக்க இருக்குது. டாடா மோட்டார்ஸ் ப்ரெசன்ட் 175 கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. 6600 டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 175 கண்ட்ரீஸ்ன்றது மிகப்பெரிய நம்பர். ஆஃப்ரிக்காவில் எந்தெந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, கனா, அவரிகோஸ்ட், கென்யா, மொசாம்பிக், நைஜீரியா, ஸ்னீகல், சவுத் ஆஃப்ரிக்கா, டென்சேனியா, துனிஷியா, உகந்தா, ஜாம்பியா. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்காவில். லேட்டின் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பொலிவியா, சைலி, ஈக்வேடார், இங்குவாரி, பாராகுவே. தென் வந்து பார்த்திங்கன்னா இன் ரஷ்யா, உக்ரைன் அண்ட் ரஷ்யா. தென் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏசினா ஏஷியன் கண்ட்ரீஸில், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தோனேஷியா, மலேசியா, மால்தீவ்ஸ், மியான்மர், நேபாள், ஃபிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, வியட்நாம். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இன் மிடில் ஈஸ்ட் எந்தெந்த பார்த்திங்கன்னா, குவைத்து, ஓமன், ஈராக், துபாய், அபுதாபி, கத்தார், சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ், எந்தெந்த மார்க்கெட்ஸ். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் வாட் ஆர் த ஹிஸ்ட்ரிஸ், இதான் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் வாட் ஆர் த மேனுஃபேக்சரிங், வாட் ஆர் த ட்ரக்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஆட்டோமொபைல்ஸ் தி ஆர் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது இது. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கீ ஃபைனான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கீ ஃபைனான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரணும். அதாவது வந்து நம்பர்ஸ், நம்பர்ஸ் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ரேஷியோஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட் ஆர் த ரேஷியோஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், வாட் இஸ் த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைவாகவே காட்டுறேன். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி, ஃபைனான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபைனான்ஷியல் இயர் 13, 14, 15 இயர் பை இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல், வாட் ஆர் த கேபிட்டல் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேபிட்டலில் 3 செக்ஷன் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் கன்சல்டேஷன் இருக்குது, ஸ்டாண்ட் லோன் இருக்குது, தென் வந்து ஜேஎல்ஆர் ஜாக்வாரோட ஆட்டோமோட்டிவ் எல்சி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர் 18 and 19 மட்டும் கம்பேர் பண்ணி 17லேருந்து பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். 67,000 crore, 67,000 lakh, அதாவது வந்து இது வந்து இன் லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு க்ரோஸ் கிடச்சிரும், தென் வந்து க்ரோஸில் கிடச்சிரும். தென் வந்து பார்த்திங்கன்னா 67,922 கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர, கேபிட்டல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த டிமாண்ட் அண்ட் சப்ளை அது வந்து பார்த்திங்கன்னா குறையும். ரிசர்வ்ஸ் அப்படின்னா இருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ப்ளஸ் அப்படின்னா ஏற்றுமதியாக, ஸோ அது எக்ஸ்போர்ட் பர்பஸ் அப்படின்னா விற்கிறது, டிமாண்ட் வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல, அதாவது வந்து இப்போ ஃபைனான்ஷியல் இயர் 15 பாருங்களேன், அதாவது வந்து 100,000, 10,000 lakh, 10 lakh, அதாவது 55 lakh, 61,814 lakh. ஸோ அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் 15 இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 3 lakh வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ரிசர்வுக்கு சம்மந்தப்பட்ட அளவுக்கு சர்ப்ளஸும் இருக்குது அப்படின்றது தான் மீனிங், க்ளீனாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா பாரோவிங்ஸ், பாரோவிங்ஸ்னால் வந்து கடன் வாங்குறது, கடன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன தான் வந்து கடன் இன்க்ரீஸ் ஆனாலுமே
அவங்களோட சர்ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, சர்ப்ளஸ் மீன்ஸ் சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சஸ்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ டெப்ட்டு கிளியர் பண்ணுறது வந்து ஈஸி. கிராஸ் பிளாக்னால் வந்து டோட்டல் பிளாக், அவங்களோட மொத்த அசட் சொத்து மதிப்பு எவ்வளோன்றது இங்கே கிடைச்சிரும். தென் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டட் டிப்ரிஷியேஷன். டிப்ரிஷியேஷன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த மெஷினரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மெஷினரிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிஷியேஷன் ஆக தான் செய்யும். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தால் சரி, தேய்மானம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்க தான் செய்யும். தென் வந்து நெட் பிளாக். ஸோ டோட்டலாக நெட் பிளாக் இந்த பாரோவிங்ஸ் அதெல்லாம் கழிஞ்சாலுமே நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்து இன் ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான், கேபிட்டல் அக்கௌண்ட்டில். தென் ரெவன்யூ அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ரேஷியோ கட்டியிருப்பாங்க, டிப்ரிசியேஷன் அகெயின் டிப்ரிசியேஷன், லாஸ் அண்ட் ப்ராஃபிட். தென் வந்து டேக்ஸஸ். தென் வந்து வாட் ஆர் த ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸஸ், வாட் ஆர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ டியூ டு த பேண்டமிக் ஃபைனான்ஷியல் 17-18 மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரி இல்லை. தென் ஃபைனான்ஷியல் 19 பிக்கப், கெட்டிங் பிக்கப். தென் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் இன்க்ளூடிங் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு டேக்ஸ் கொடுப்பாங்க, இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் டிவிடெண்ட் தரல, ஸோ அதுக்கான டேக்ஸும் டிடெக்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஃபைனான்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ டிப்ரிஷியேஷன் ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் தான் கட்டாங்க. பட் ஆட்டோமொபைல் செக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சைக்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சைக்ளிக் செக்டர் மீன்ஸ் ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகும், டிமாண்ட் கம்மியாக இருக்கும் வெஹிக்கலோட வெஹிக்கல் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் கீ ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் ரெவென்யூ ரேஷியோஸ். வாட் ஆர் த ரேஷியோஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டாடா கன்சல்டேஷன் மைனஸில் கட்டியிருக்காங்க, -9.4%. நோ ப்ராப்ளம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நம்ம கன்சல்டேட்டிவ் வேணாம், ஸ்டாண்டர்ட் லோன் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியல் 18 -1.7%. ஆனால் இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 2.82%. ஓகே, ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. இந்த சேல்ஸ் வந்து இந்த 2 வருஷமாகவே ஜாகுவார் வந்து அவ்வளோவா சேல் ஆகலை. ஸோ நோ ப்ராப்ளம், பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட ட்ரீம் காரே வந்து ஜாகுவாராக தான் இருக்கும். இன் ஃபியூச்சர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கணுமா, வி ஷுட் கோ வித் லாங் டேர்ம் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எபிட்டா மார்ஜின்ஸ் என்ன, டாடா மோட்டார் கன்சல்ட் 9% காட்டியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா, அதை ஃபைனான்ஷியல் 18 வந்து பார்த்திங்கன்னா 10.7%. தென் வந்து ஜேஎல்ஆர் ஆட்டோமோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு, 2% குறைஞ்சிருக்கு. நோ ப்ராப்ளம், பிகாஸ் இது வந்து சைக்ளிக், ஒரு சீசன் தகுந்த மாதிரி தான். ஸோ இந்த இயர் கம்மியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் மேபி இன்க்ரீஸ் ஆகும், மேபி இல்லை கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இல்லை, ஜாகுவாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது, ஒரு காம்படிட்டிவ் கார், யூகே பிராண்டு, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்னு கூட சொல்லலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கு பாருங்கள், 85% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 3 times இயர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஸோ இயர்னிங்ஸ் வந்து இருக்குது, இயர்னிங்ஸ் வந்து ஃபியூச்சர்லேயும் இருக்குது அப்படின்றது தான். டிவிடன் பர் ஷேர் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் டிவிடன் தரல அப்படின்னா ஒரு பேட் சைன் இருக்குது. பிகாஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஏன்னா இந்த 3 வருஷமாக வந்து சேல்ஸே வந்து அவ்வளோவா சொல்லிக்கிற அளவு இல்லை, தட்ஸ் ஒய் தே ரெடியூஸ் த சேல்ஸ். ஸோ அப்படி இருக்கிறனாலும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணோம், ஒய் இதை டிவிடன்ட் கொடுக்கல அப்படின்ற, ப்ராஃபிட் அதிகமாக வந்தால் தான் வந்து கம்பெனியும் வந்து நம்மளுக்கு வந்து டிவிடன் தருவாங்க அப்படின்றது தான். ஸோ நெட்ஒர்த் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 177 ரூபீஸ். தென் வந்து நெட் டெப்ட் இக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 0.47, டெப்ட் இக்விட்டி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றது இதில் மென்ஷன் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 0.15% வந்து 0.47% ஆயிருக்கு, டபுள் அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், அக்கார்டிங் டு தர் ஹெல்த் கண்டிஷன் அண்ட் தேர் க்ரோத் கண்டிஷன் தே வில் இன்க்ரீஸ் தேர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.